Hey guys, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒயிட் குருமா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெலாம் நீங்கள் கொடுத்து விடலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா இதில் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நம்ம போட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம், பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை, தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கடுகு, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க குருமாக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் ஒரு 10 முந்திரி கிட்ட போட்டிருக்கேன். அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் நிறையா போடுங்கங்க, ஏன்னா இதில் வந்து நம்ம தேங்காய் வச்சு தான் ரெசிபியே இருக்குது, அதனால் தேங்காய் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிக்சியில் இருக்கிற அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நம்ம கிரேவிலேயே ஊற்றிக்கலாம் லாஸ்டில். இப்போது காய்கறியெல்லாம் வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன், அதில் கேரட் பீன்ஸ் ரெண்டுத்தையும் போட்டு அவிய வைக்கிறேன். இது அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருமா செய்ய பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அடி பிடிக்கக்கூடாது, அடி பிடிச்சதுன்னா இந்த குழம்போட ஃப்ளேவரே மாறிடும். இது ஒயிட் குருமானால் நார்மலாக வதக்கினாலே போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினாலே போதும், அடிப்பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்கங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் இது கூட 4 பெரிய சைஸ் பச்சை மிளகாவையும் நான் போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம காரம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இது சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அதனால் நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு காரம் 4 இது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 கூட கம்மி பண்ணி 2 பச்சை மிளகாய் போடுங்க, போதும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இந்த இது வரைக்கும் வந்தால் போதும். இதளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அடிப்பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அடிப்பிடிக்காது. இப்போது நம்ம வேக வச்ச கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் சப்பாத்தி கூடையும் சேர்ந்து சாப்பிட்லாம், தோசை கூட சேர்ந்து சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு நீங்கள் தாராளமாக கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேகட்டும். ஆல்ரெடி கேரட் பீன்ஸ் வெந்ததுனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே போதும். உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் முந்திரி போட்டு பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க.
இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மோஸ்ட்லி முடிச்சிட்டோம். இன்னும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா இது நல்லா திக்காக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை மேலே கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சுவையான டேஸ்டான ஒயிட் குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.